இது ஒரு குறிப்பிட்ட காரணம்னு சொல்ல முடியாதது தான் இந்த நிகழ்வு. பொதுவாகவே ஒரு மனிதருடைய வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கானதாக இருந்தால் அது வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது தான். அதாவது ஒரு இயற்கையான சூழலில் வாழணும்னு ஒருவர் நினைக்கிறாரு, மாநகரத்தை விட்டு போகிறாருன்னா அவர் இயற்கையான சூழலில் வாழ்வார், ஆனால் அவர் வாழ்ந்துட்டுருப்பார். ஒரு பெற்றோரோடு இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் ஊருக்கு வராருன்னா பெற்றோரோடு இருப்பார். இப்போ எனக்கு அப்படி இல்லை, எனக்கு இதுதான் காரணம் என்று சொல்லவே முடியல. இப்போ வரைக்கும் எனக்கு அது விளங்கலை. ஒரு பொதுவான ஒரு சொல் இருக்குது, உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லி, அப்படி ஏதோ ஒன்று அங்கு இருக்க வேண்டான்றத வலியுறுத்துது. அது ஏன்னு எனக்கு புரியல. இது ஒரு உண்மையை சொல்ல போனோன்னா இது வந்து ஒரு காரணங்களுக்கு உட்படாத ஒரு மாற்றம் தான். எவ்வளோ பேசினாலும் நான் எவ்வளோ நினைத்து பார்த்தாலும் கடந்த காலத்தை, இந்த குறிப்பிட்ட காரணம்தான் இதற்கு அடிப்படை என்று என்னாலே புரிஞ்சிக்க முடியல. இப்போ புரியுது, நம்முடைய எம்பெருமான் அம்மையப்பர் அப்பொழுதிலிருந்தே வழி நடத்தியிருக்கிறார் என்பது எனக்கு இப்போ புரியுது. அதனால் அந்த மாற்றம் நிகழ்ந்த பொழுது நான் ஒரு நாத்திகர் தான்றது உங்களுக்கு தெரியல. இந்த நான் சில இடங்களில் குறுக்கால கேள்வி கேட்பேன். பொதுவாக உங்களுடைய பார்வையாளர்கள் வந்து செந்தமிழன் ஆசான் கிட்ட வந்து குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்காதீங்கன்னு ஏற்கனவே எனக்கு அறிவுறுத்தியிருந்தாங்க. ஆனால் இங்கே கேட்க வேண்டிய சூழ்நிலை, நாத்திக வகுப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, தீவிரமான ஒரு நாத்திகவாதி, கிட்டத்தட்ட 2007-2008 வரைக்குமே வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, நாத்திகத்தை பற்றி வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில், அதே காலகட்டத்தில் வனங்களை நோக்கி நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அசாம் காடுகளுக்கு போயிட்டு வந்ததாக பார்த்தா, அது பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய காடுகளை நோக்கி நீங்கள் நகர ஆரம்பிச்சிங்க, காடுகளில் நிறைய பார்வையிட்டு இருந்தீங்க. அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அது 2013 பிறகு நீங்கள் சொன்னீங்க, இறைவனுடைய அரவணைப்பு எனக்கு ஏற்பட்டது, என்னை வெளியில் சொல்ல முடியலை, தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. என்ன மாற்றம் அது? ஒரு நாத்திகராக இருந்த மா செந்தமிழன் இன்று ஆசான் மா செந்தமிழனாக மாறுவதற்கு இடையில் என்ன நடந்தது அங்கே? இடையில் நடந்தது ஊர் திரும்புதல். அதாவது நம்ம 2006-2007 ஊர் திரும்புகிறோம். அதற்கு காரணம் இதுவரை எனக்கு விளங்கலை, இதுதான் காரணம்னு எனக்கு விளங்கலை. ஆனால் நான் வந்து அதை மதிப்பவன், அந்த உள்ளிருந்து ஒரு கருத்து வந்தால் அதற்கு மட்டும் மதிப்பு கொடுப்பவன். அதனால் சமூகம் என்ன சொல்லும், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லது விட்டு போவாங்களா, இல்லை நிறைய பேர் வருவாங்களா என்ற ஒரு மதிப்பீடு எனக்கு அப்பொழுதுலேருந்தே கிடையாது. நான் நாத்திகராக இருந்தப்பவே கிடையாது. எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன அழுத்தமாக ஒரு கருத்து வருதோ அதை மட்டும்தான் நான் கடைபிடிப்பேன். அதனால் நான் வீழ்ச்சி அடைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்பவன். அதுதான் ஊர் திரும்புவதற்கு அடிப்படையாக எனக்கு இருந்தது. 2012 நீங்கள் குறிப்பிட்ட காலம் வந்து நான் அந்த ஊர் திரும்பிய பிறகு காடுகளை நோக்கி நிறையா அலைஞ்சிட்ருந்தேன். அதாவது பழங்குடிகளை இப்படி சந்திக்கிறது, அவங்களோட வாழ்க்கை முறை புரிஞ்சுக்கணுன்ற விருப்பம் இருந்தது. இதுக்கும் என்ன காரணம்னு தெரியல. அதற்கு முன்பாக ஒரு வெற்றிகரமாக ஒரு திரைப்படம் கொடுத்துட்டு 2வது திரைப்படத்துக்கான முயற்சியில் நீங்கள் தீவிரமாக இருக்கிறீங்க. அதற்கான தொகையெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கான 2வது திரைப்படத்துக்குரிய ஊதியம் முன்பணம் எல்லாமே கையில் இருக்குது, கையில் இருக்குது. அந்த பணியில் நான் இருக்கும் பொழுது தான் நான் அப்பொழுதும் ஒரு பெரிய தொகை எனக்கு கைக்கு வருது. அவரை சந்தித்த அந்த தயாரிப்பாளர் இயக்குனர், அவர் இந்த சூழலெல்லாம் நம்ம பேர் சொல்ல விரும்பலை, அவருக்காக அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு, என்னிடம் மிக அக்கறையோடு நடந்து கொண்ட மனிதர் தான். இருந்தாலும் நம்ம பொதுவெளியில் அவரவர் சம்மந்தம் இல்லாமல் பேர் சொல்லக்கூடாதுன்றது நல்லத்தை சொல்லலை நான். அவர் வந்து அப்பொழுது கூட என்னை அழைத்து, அவர் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் இருந்தார், இதை செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு, ஒரு பெரிய தொகை கொடுக்குறார். அந்த தொகையை எடுத்துகிட்டு நான் எங்கே போகணும்னா, ஏதோ ஒரு மலையில் ஒரு தங்கும் விடுதியில் போய் நான் தங்கணும், தங்கி திரைப்பட பணிகள் தான் பார்க்கணும். ஆனால் அந்த தொகை வாங்கிட்டு ஏன்னு தெரியல, மறுபடியும் ஏன்னு புரியல. தொகை வாங்கிட்டு தான் நம்ம ஒரு காட்டுக்கு சும்மா போகிற வழியில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போகிறோம். அந்த காட்டுக்கு போகும் பொழுது சில நிகழ்வுகள் இருக்குது, அதில் அங்கே தான் இறைவனுடைய ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைக்குது. அங்கே தான் கிடைக்குது. நம்ம அதை தேடி போகல, நம்ம தான் இல்லைன்னு சொல்கிறோமே, இல்லைன்னு சொல்கிறது எப்படி தேடுவோம்? அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது.
அதை நான் வெளியில் சொல்லலை. இதுதான் முதல் முறையாக கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்கிறேன். 11 ஆண்டுகள் ஆச்சு, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கூட ஆச்சு, இப்போ தான் நான் சொல்கிறேன். முதல் முறையாக உங்கள்கிட்ட தான் பொது வெளியில் நான் சொல்கிறேன். மிக நெருக்கமான ஒரு சிலருக்கு தெரியும், அதுவும் ஒரு சிலர் தான், நான் எல்லாரிடம் சொன்னதில்லை. உங்கள்கிட்ட தான் இப்போ இந்த வலையொலி வழியாக தான் அதை நம்ம சொல்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அது ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, ஒரு சிறு வயதிலிருந்தே திருநீர் பூசிய பக்திமான் ஒருத்தர், கோயில் கன்றாடம் போகிறவர், பூசைகள் செய்பவர், அவருக்கு ஒரு 35-36 வயதில் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே அவர் வேண்டிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காட்சி கிடைத்தது அப்படின்னா அவருக்கு அதில் வியப்பு ஒன்று இருக்காது இல்லையா, மகிழ்ச்சி தான் இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் வேண்டினோம், இன்றைக்கு வந்து இறைவன் ஏதோ ஒரு அருள் கொடுத்தான் அப்படி தான் நினைப்பாங்க. நான் அப்படி இல்லை, நான் வந்து சிறு வயதிலிருந்தே ஒரு நாத்திகம், பகுத்தறி, இறை மறுப்பு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னது போல் இறை மறுப்பு வந்து வகுப்புகள் கேட்டும் அந்த வகுப்புகளை நடத்தியும் வந்தவன். எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நானும் அதனை கற்றுக் கொடுத்தேன் சில இளைஞர்களுக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எவ்வகையிலும் அதன் மீது ஒரு நம்பிக்கை கூட இல்லாத ஒருவனுக்கு, இயற்கை மீது மட்டும் ஒரு நாட்டம் கொண்ட ஒருவனுக்கு இறைவனுடைய அரவணைப்பு கிடைத்தது அப்படின்னா, வெளியில் நம்புறதை பற்றி எனக்கு எப்பொழுதுமே கவலை இல்லை, தேவையில்லை, யாருக்கும் நம்ப வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. நான் வந்து என்ன ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருப்பேன், அதில் என்ன ஒரு பரவசம் இருக்கும், அதை எப்படி சொல்ல முடியும், ஒரு ஆழ்ந்த உறவு ஏற்படுது. நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஒரு ஆழமான உறவு ஏற்படுகிறது இரண்டு மனிதர்களுக்கு இடையிலனா உறவு ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உறவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து ஒரு அளவுக்கு மேலே பேச முடியாது. மனிதர்களுக்கு இடையிலான உறவே அப்படிப்பட்டது தான். அப்போ வந்து ஒரு இறைவனுக்கும் நமக்குமான ஒரு அரவணைப்பு, இறைவன் நம்மை அரவணைப்பது என்பதை வெளியில் என்னால் சொல்லவே முடியாத ஒரு தயக்கம், அச்சம் இதெல்லாமே இருந்தது. ஆனால் அந்த பாதையில் இறைவன் அரவணைத்த பிறகு எனக்கு வழங்கப்பட்ட உணர்த்தல்களின் அடிப்படையில் தான் நான் வாழத் தொடங்கினேன். இன்று வரை அப்படி தான், இனி இறுதி காலமும் அவ்வாறு தான் இருக்கப் போகிறது என்பது தான் என்னுடைய